நல்ல சாப்பிடு. ஆ காட்டு. டேய், எங்க நீ சட்டில பால் காணோம்? குழம்பு காரமா இருக்கனா அதுல இருந்து பால் எடுத்து ஊத்தி பால் சோறு ஊற்ற. பால் சோறு எங்க பால் சோறு? என் வாழ்க்கையே நாசம் பண்ண நாய், இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய், உனக்கு பால் சோறு பால் சோறு பால் சோறு பால் சோறு. ஏய் ஏய் ஏய், என்ன போட்டு அடிக்கிறீங்க? என்னது, ஓம் பையனா? ஆமாயா, என் பையன் தான். வாடகைக்கு விட்டுருந்தேன். எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான், ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல, நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருக்கிய? இங்க வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு போடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா மாமியார். சத்யா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலுக்கு மேல நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலுக்கு பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை, போ. இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? என்னடா இது? இது என்னடா வைக்கிற வெடிங்க சாமே? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமே. வாடா வாடா வாடா, உன தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னது? நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. படையா தர்ற தர்ற. இந்தடா வட காசு. வேணா வேணா, போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி போ. டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமே. தெலகிலே தெலகிலே, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம் தான். நம்ம முதலுக்கு இடைஞ்சலா இருந்தானே முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் யாராது? சீக்கிரம் வாங்க. நீயா ஏன் இங்க வந்த? மன்னிக்கிற விளக்கிட்டு போடா, அவசரப்படாதீங்க. அவசரம் தான் போடா. இல்லண்ண, நான் எப்ப வந்துடுறது மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியில திட்டிருந்தேன். அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாச்சு கேக்கலண்ண. கேக்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்காத, போ. உண்டியல உண்டியல பைலர் கீழ வச்சுட்டேன். என்னது நடந்தது மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டே தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதலீடுல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, இனி வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு ஜில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. டே, இப்ப தாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ, எனக்கு முன்னாலே முதல்ல நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காதுவா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்டு வீடு மாதிரியா இருக்கு. அப்பா, ஏய், நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ, நான் மோசம் போயிட்டேன் அம்மா. நான் நம்ப மாட்டேன் அம்மா, நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். பாங்கடி ஒண்ணு நடக்க முடியாது. என்ன போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. சாவு வீட்டுல கூட புத்தி ஒண்ணு விட்டு போகலையா? கட்டின புருஷன் குத்துக்க லாட்டு இருக்கா? அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம குழந்தையாளுக்கு சொல்றியா? ஏன்டா டே, சும்மா இருங்க, நீங்க வர நேரங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லு அக்கா. தம்பி ஐயா பாருங்கய்யா. என்ன விட்டு போயிட்டே?
ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே நாங்க வேண்டாம்னு சொன்னோம். தம்பி கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்க, நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆளு கட்டின புருஷன் மட்டும்தான், நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டும் 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 தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? ஏறா 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 பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம், கொஞ்சம் கூட ஈவிறக்கம் இல்லாம செத்த பணத்த கால் இருந்த கொலுசு அத்தி இது திங்குது, இது வாய சும்மா விடலாமா? அந்த பணம் தூக்கில போட்டு இவனை தூக்கி அதுல வைக்கலாம். இந்த நாயை நம்ம சாவு விட்டு கூப்பிட்டோமா? இந்த கொலுசு என்னென்ன துணிஞ்சு வச்சிருக்கீங்க? பின்ன தகரத்தை வச்சா தட்டிட்டு இருக்க? ஏப்பா உனக்கு என்ன மூக்கு வேர்த்துருமா? நான் இருக்கிற இடம் பார்த்து கரெக்டா வந்துடுறேன். நீங்க போச்சு அது உள்ள கட்டுதான் வெளியே கட்டுதான் துவைச்சு போட்ட வேண்டியது. ஒரே என்ன பொம்பளை சத்தம் கேக்குது? பின்ன பாவாடை துவைச்சா பொம்பளை சத்தம் தான் கேட்கும். அது அன்றாயிரத்தி துவைக்கும் போது வரும். ஏயா ராசையா, நீ என்னமோ கரகாட்டத்துல தம் கட்டுற, அதுல தம் கட்டுற, இதுல தம் கட்டுறிய, 100 எண்ணெய் வரைக்கும் ஒரு நாள் அந்த தண்ணியில தம் கட்ட முடியும். எப்படி சொல்லிட்டீங்க? எங்க ராசையா 200 எண்ணெய் தம் கட்டும். அப்படியா? எங்க கட்டு சொல்லு பாப்பா. பாப்பா எனக்கு வெக்க இல்லமா பாரு, இவன் டிப்போ கணக்குல வச்சிருக்கான். போய் தொலைங்கடி. என்னடா இது? கொலவளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலவளையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. நிறுத்துங்களா, இவ்வளவு இருக்கிறாங்க கூட்டு வந்தீங்க. எல்லாம் உலகத்தப்பா போட்டு தாக்க. ஏய் தண்ணி அந்த பக்கம் திருப்பி விடுறா. ஏய் திருப்பி விடுறா என்றா அருமுகம். ஐயா இன்னும் வருது பார். இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு. உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டுக்குள்ள வச்சிருக்கான். எப்படி? ஓஹோ, சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ? இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு. உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா, போங்கடா. என்ன லக்கேஜ் விட்டு போற, தூக்கிட்டு போடா. ராசா இந்த சாவிய வச்சுக்க, காஞ்ச மாடலாம் தெரியுது, கல்லா பெட்டிய பத்திரமா பாத்துக்க. ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன், பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன். இந்த வீட்டு மருமகன்னா
என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சாத்தா. இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது? இது கிட்ட சாவிய குடுத்து போற இந்த கடை விளக்குன மாதிரி தான். அப்பா ஒழுங்கா போய் டீ போடுப்பா. டேய் யாரா அப்பா? அப்பா சிப்பாண்டா இந்த கராத்தை செயல எட்டி மிதிச்சிருவேன். சரிதான் விடுப்பா, இல்லங்க ஒரு டீ போடு. ஸ்பெஷல் டீயா சாதா டீயா? அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ? கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல், கழுவா போட்டா சாதா. அங்க போய் வாந்திடுற போடா. டீ வேணா ரெண்டு வடை குடு. டேய் இவருக்கு ரெண்டு வடை குடுறே. குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம். இப்ப இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க? பாத்தியாடா, இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா? அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா? டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடு. நான் சொல்றேன்ல ஏது உனக்கு இந்த தவளு? உட்காருங்க, நான் சொல்றேன். டேய் ஏன்டா அலற? அது ஒரு பெரிய சோகம் தானே. ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா? இல்லண்டே. பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா? அதுவும் இல்லண்டே. பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். அட கடவுளே, நீயே ஒரு பிச்சைக்கார, உன்கிட்ட கடன் வாங்கினானா? ஆமண்ணே, கடனை கேட்க போற இடத்துல திடீர்னு செத்து போயிட்டாண்டே. ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோடு இருப்பான்? அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன். என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு. ஒண்ணு இந்த தவளு, இன்னொன்னு என் புருஷனோட தம்பி. தவளை நீங்க வச்சுக்கோங்க, அவர் தம்பி சொன்னான். இது ஒரு நியாயமா படுதாடா? இது ஒரு கதைன்னு இங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா? நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த? என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா. ஏன்டா சந்தேகத்தை தீர்க்க? நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீர்த்து கூடாதா? ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணா, நீ தானே புத்திசாலி. சரி கேட்டு தோலடா. அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்காரதுடா, எந்திரிச்சு போ. என்னடா ராவுத்ரு பேரா, எங்க போயிட்டு வர? ராடு தான் போட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் விக்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு ஒரு தோலை கொடு. ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வாழ்க்கைய பங்கு போட வந்த களவாணி எந்திரிச்சு போடா, என் முகத்திலேயே முடிக்காத. ஒரு டீ போடுங்க. கடைக்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாது. சந்தை போன சீக்கிரம் போடுங்க. உள்ளூர்க்கார எவனை ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்க்கார ஏமாத்த போறியா? ஆடு விக்க போறேன்னு. உனக்கு எதுனா நான் ஆடு? சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்ட 300 ரூபாய் கொடுக்க போறேன். ஆட்டை தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அம்க்கு அமுக்கிட்டா அமுக்கிறீங்க மாமா? டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய் சந்தைக்கு போனா என்ன கம்மியா கேட்பாங்க? 250 ரூபாய் ஒரே ரேட்டு. நேரம் ரொம்ப கடன் போடுறக்கு. டேய் நீ போய் அந்த குண்டான யாரவாளை எடுத்து வாங்க. எல்லாம் குட்டியா இருக்க, எனக்கு 2 கிலோ குடுக்குறது. போயா, எனக்கு 4 காலை குடுத்துருங்க. கால் வலி, 2 காலையும் ஒன்னு வெட்டி சாப்பிட்டு கால் வலி போயிடு. இந்த கடலை இவ போகையா மாமா? என்னங்க என்னடி இது அறுவாளு?
முப்பது கிலோ ஆட்ட வெட்டுற அருவாளா இது? தண்ணி போ, தீட்டிக்கிறேன். பார், ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்தை கூட கீழே விடாம புடிச்சு பொரியல் பண்ணிடு. தலைய குழம்பு வச்சிரு, காலை பாயா வச்சிரு, மிச்ச கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு. முப்பது நாளைக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடு, நல்லா உடம்ப தேத்திக்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு முதலிரவு. என்ன சொல்ற? வா, துணி எடுத்து ஆட்ட புடி, எடு துணிய. முக்கவாசி ஆடு, காவாசி நாயே. ஐயோ முச்சுடு நாயங்க, அடிச்சிருந்த பக்கம் உங்க அண்ணன் ஒருத்த ஊரை சுத்திட்டு இருந்தானே, அவங்க சைக்கிளை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தாளே, அவங்க பக்கத்துட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா, நீ யாராச்சி லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம், இந்தியாவில இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். சைக்கிள் கொடுங்கண்ணே, சைக்கிள்ல கை வச்சுல கையை வெட்டி போடுவ ராஸ்கல். அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா, லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க. எனக்கு இல்லண்ணா, இவனுக்குண்ணே. யாரு இந்த களவாடி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய நீ? அண்ணே கொடுங்கண்ணே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு, இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போன இரும்பையே இட போட்டு திங்கிற நாயி, இதை நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்ற? ஹலோ பிளீஸ், திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்தது? எந்த வயசுல நாயே திருந்தது? ஐயோ போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு பம்புடா, பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்கயோ முடிச்சு பார்த்து குப்பை ஏறுறவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிய? அண்ணே விடுங்கண்ணே, பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கையடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. அட பாவி, எவ்வளவு பெரிய விஷயம்! இத போய் இந்த களவாணி பையிட்ட ஐடியா கேக்குறியா? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது, வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால், பழம், ஸ்வீட், பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் நைட் அடைக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ, அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கிற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூலை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்ட். என்னென்ன எப்படி சொல்றீங்க? என்ன எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, போட்டுக்கோ பாரு, செயின் இத தொங்க விட்டுக்கோ. சொல்லுகளி, இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவு பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. திருடுறதே உனக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாயா? அப்படியா? என்னன்னு தெரியல, சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல் வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கிட்ட சொல்றா? இங்க பாருங்க, நான் அவர்த்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா?
எப்படா? இன்னே அம்மா உங்களுக்கு அம்மாடா